என்னதான் இன்றைக்கு நான் முதலமைச்சராக இருந்தாலும், ஏற்கனவே நான் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன் தான் நான். அப்பொழுது எல்லோரும் சொல்வார்கள், உள்ளாட்சித்துறையில நல்லாட்சி நடத்துகிற நாயகன் என்று சொல்வார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் அப்பொழுது கலந்து கொண்ட போது, எனக்கு உள்ளாட்சித்துறையை பார்த்தால், ஸ்டாலினை பார்த்தால் எனக்கு ஒரு பொறாமை வந்திருக்கிறது. எனவே அந்த துறையை நானே வச்சிருந்தா எனக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்குமே, இன்னும் அதிகமான பேரு கிடைச்சிருக்குமே என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த துறையினுடைய அமைச்சராக நான் ஏற்கனவே இருந்தவன் என்ற அந்த பெருமையோடு, அந்த பூரிப்போடு, அந்த புலங்காகித உணர்வோடு, இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் திமுறோடு, கொஞ்சம் ஆதங்கத்தோடு அதில் நான் பங்கேற்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி உள்ளாட்சித்துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில என்னதான் இன்றைக்கு நான் முதலமைச்சராக இருந்தாலும், ஏற்கனவே நான் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன் தான் நான். அப்பொழுது எல்லோரும் சொல்வார்கள், உள்ளாட்சித்துறையில நல்லாட்சி நடத்துகிற நாயகன் என்று சொல்வார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் அப்பொழுது கலந்து கொண்ட போது, எனக்கு உள்ளாட்சித்துறையை பார்த்தால், ஸ்டாலினை பார்த்தால் எனக்கு ஒரு பொறாமை வந்திருக்கிறது. எனவே அந்த துறையை நானே வச்சிருந்தா எனக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்குமே, இன்னும் அதிகமான பேரு கிடைச்சிருக்குமே என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மக்களோடு மக்களாக, மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை இந்த உள்ளாட்சித்துறை. ஆக அந்த துறையினுடைய அமைச்சராக நான் ஏற்கனவே இருந்தவன் என்ற அந்த பெருமையோடு, அந்த பூரிப்போடு, அந்த புலங்காகித உணர்வோடு, இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் திமுறோடு, கொஞ்சம் ஆதங்கத்தோடு அதில் நான் பங்கேற்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக இந்த துறை மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய துறையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை சிறப்பாக பணியாற்ற வேண்டும், இந்த துறை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை உடனடியாக நிறைவேற்றித் தரக்கூடிய துறையாக இது அமைந்திட வேண்டும் என்று அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது நான் எண்ணியது உண்டு. இப்பொழுது முதலமைச்சரானதற்கு பிறகும் நான் எண்ணிக்கொண்டிருப்பது உண்மை. அதனால்தான் இந்த துறையில யாரை அமைச்சராக நியமிக்கலாம் என்று யோசித்த போது, நம்முடைய பெரிய கிறப்பன் அவர்கள் என்னுடைய எண்ணத்தில் தோன்றினார். அதனால் அவரை இந்த துறைக்கு பொறுப்பேற்று பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த துறை இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி அமுதா ஏஎஸ் அவர்கள், அவர் நான் ஆட்சிக்கு வந்தப்போ, நாம் ஆட்சி பொறுப்பேற்றப்போ, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது, அவர் தலைநகர் டெல்லியில, அதுவும் குறிப்பாக பிரதமர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். நான் டெல்லிக்கு சென்றப்போ அவரை சந்திச்சு பேசினேன். நீங்க ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிறீங்க, பல்வேறு அரசு துறையினுடைய பொறுப்பில் இருந்து பணியாற்றி இருக்கிறீங்க, உங்க பணிகளை பார்த்து நான் வேந்தது உண்டு. ஆகவே ஏன் நீங்க டெல்லியில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காம ஒரு முக்கியமான துறையினுடத்தில் உங்களிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னப்போ, நீங்க சொன்னா அடுத்த வினாடியே வந்து விடுகிறேன் என்று என்னிடத்தில் உறுதி தந்தார். அதனால்தான் நான் உடனடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு
பிரதமர் அலுவலகத்தோடு எங்கள் அதிகாரி மூலமாக தொடர்பு கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அவரை வரவழைத்து உள்ளாட்சித்துறையினுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக இன்றைக்கு அந்த பொறுப்பேற்று எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் அவர் பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். ஆக அவர்களுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பனவர்களுக்கு அந்த துறையை பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய சமத்துவபுரத்தினுடைய திறப்பு விழா, அரசு கட்டிடங்களுடைய திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா, இந்த மூன்று விழாக்களை ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் நான் பங்கேற்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறேன். நானே நேரடியாக உங்களுக்கு அருகில வந்து உங்களிடத்தில் நீங்கள் காட்டிய அந்த பாச உணர்வுக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையில் எல்லோரிடத்திலும் அல்ல, குறிப்பிட்ட ஒரு சில இடத்தில் மட்டும் கை குலுக்கி உங்களுடைய வாழ்த்துக்களை நான் பெற்றேன். அப்பொழுது சில தாய்மார்களிடத்தில் சகோதரிகளிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 மாத கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு தாய்மார்கள் சொன்னாங்க. ஏதாவது குறைகள் இருக்கா என்று கேட்டேன். எந்த குறையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம் இந்த 10 மாத காலமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு. ஆனால் இன்றோடு அல்ல, இது தொடரும், தொடர வேண்டும். அப்படி தொடர வேண்டும் என்பதற்காக உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய, அதை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையிலேதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்ச்சியை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அதேபோல மாவட்டத்துடைய ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம், ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எடுத்துச் சொன்ன தந்தை பெரியாருடைய 95 ஆண்டு கால வாழ்க்கைய 2 வரிகளில் வடித்து தந்தார் யார்? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சாதியால், மதத்தால், பொருளாதார ஏற்றுத்தாழ்வால், பாலின பாகுபாட்டால், மூடப்பழக்க வழக்கங்களால், ஆண்டான் அடிமை என்ற உணர்வால் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த மனிதர்களை உண்டு திரட்டி, நீ மனிதன், அது சாதாரண மனிதன் அல்ல, சுயமரியாதை இருக்கக்கூடிய மனிதன், நீ தமிழன் என்ற உணர்வை ஊட்டி எழுச்சி பெற வைத்தவர்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை உணர்வும் சமதர்ம கொள்கைகளையும் பகுத்தறிவு சிந்தனையும் சமூக நீதி வழிமுறையும் கொண்டதால் இந்த நாட்டை மாற்றத்துக்காக மகத்தான பணிகளை செஞ்சவர்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவர் இல்லைன்னா அறிஞர் அண்ணா இல்லை, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இல்லை, ஏன் நாமே இல்லை, இந்த இயக்கமும் இல்லை, தமிழ்நாடு என்று அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் இல்லை. தந்தை பெரியாரும் இந்த திராவிட இயக்கமும் தோன்றாம போயிருந்தால் இந்த தமிழ் சமூகம் இன்று இத்தகைய நிலைக்கு வந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இந்த இயக்கத்தினுடைய 100 ஆண்டுகால வரலாற்று சாதனைகளை நாம் உணர முடியும். பழமைவாத கருத்துக்களையும் மூட பழக்க வழக்கங்களையும்
இன்னமும் பின்பற்ற பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலருடைய ஆதிக்கத்தால் நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், புரியும். அந்த சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் எடுபடாமல் போனதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான். சாதி என்ற அழுக்க சுமந்து வாழ்ந்து வந்த இந்த சமூகத்திற்கு பகுத்தறிவை ஊட்டி பண்படுத்தி தன்மான உணர்ச்சி மிக்க சமத்துவமிக்க சமூகத்தை கட்டியெழுப்பியது நம்முடைய திராவிட இயக்கம்தான். இதற்கெல்லாம் வித்திட்ட தந்தை பெரியார் அவர்களது பெயரால் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த கனவு திட்டம்தான் இந்த சமத்துவபுரம் என்பதை மறந்துடக்கூடாது. எந்தவித பாகுபாடின்றி, எந்தவித வேறுபாடின்றி இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குடியிருப்புகளா நம்முடைய ஊர்கள் மாறணும்னு பெரியார் கனவு கண்டார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மொத்தமாக வாழ்வார்கள் என்ற நிலை இல்லாம அனைவரும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு ஒருமித்த கருத்தோடு அவர்கள் வாழணும் அப்படின்னு தந்தை பெரியார் விரும்பினார். அந்த விருப்பத்தின் அடையாளம்தான் சமத்துவபுரங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். 1997 தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கி வைச்சார். அனைத்து விதமான முற்போக்குக்குரிய புரட்சிகளுக்கும் நாட்டுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இத்தகைய சமத்துவ உருவங்கள் உருவாகி இருக்கிறது. இதுதான் சமத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல சும்மா ஒரு அடையாளத்திற்காக நாம் கட்டல, தமிழ்நாடு முழுக்க 238 சமத்துவபுரங்களை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அமைத்துக் கொடுத்தார். அதிலே ஒன்றுதான் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வானூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த கொழுவாரி ஊராட்சியில் அமைக்கப்பட்ட இந்த சமத்துவபுரம். ஆக இத தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் கட்ட வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த பணி தொடங்குச்சு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால பாதியிலே அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த சமத்துவபுரத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் இன்றைக்கு வந்து உங்களிடத்தில் திறந்து வைத்திருக்கிறார். அதில் உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. கலைஞருடைய கொள்கையை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய நினைவுகளை, அவருடைய கனவுகளை என்னுடைய மூச்சென முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த சமத்துவபுரத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன். 2010-11 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் இது. 10 கடந்த கால ஆட்சி, அது தமிழகத்திற்கு இரண்ட காலமாக இருந்ததுடைய அடையாளம் தான். அதற்கு ஒரு சாட்சியாக இந்த சமத்துவபுர திட்டம் கிடப்பில் போடப்பட்டுச்சு. இப்பொழுது நம்முடைய ஆட்சி, நான் எப்பவுமே இந்த ஆட்சியை கழக ஆட்சி என்னுடைய ஆட்சின்னு சொல்றது கிடையாது, நம்ம ஆட்சி என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்முடைய ஆட்சி அமைஞ்சவுடன் இந்த சமத்துவபுரத்தில் 21,79,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதி, 7,32,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர்களுக்கான பூங்கா மற்றும் விளையாட்டு திடல்கள், தெருவிளக்குகள், மழைநீர் வடிகால்கள் கூடிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க விரைவில் 10,19,000 ரூபாயில அங்கன்வாடி கட்டடமும், 12,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டடமும் அமைக்கப்படவிருக்கு, லைப்ரரி அமைக்கப்படவிருக்கு. 100 வீடுகள்ல ஒவ்வொரு சமத்துவபுரத்திலும் 100 வீடுகள், அந்த 100 வீடுகள்ல 40 வீடுகள் ஆதி திராவிட வகுப்பினருக்கும், 25 வீடுகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கும், 25 வீடுகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும், 10 வீடுகள் இதர வகுப்பினருக்கும் ஒதுக்கீடு செஞ்சு அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த சமத்துவபுர திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு.
பல்வேறு சமத்துவபுரங்கள்ல வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிகள் இதுவரை 90 விழுக்காடு குடும்பங்கள் தொடர்ந்து அதே வீடுகளில் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க. இதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசால் அமைக்கப்பட்ட சமத்துவபுரங்கள் அனைத்து பிரிவு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சான்றாக சாட்சியாக அமைந்திருக்கிறது. இத்தகைய உயர்ந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட சமத்துவபுரங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில சரியாக பராமரிக்கப்படல. அதனால்தான் அனைத்து சமத்துவபுரங்களும் எங்காவது பழுதிருந்தால் அது மக்கள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அது உடனடியாக சீரமைக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன். 24/6/2021 சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டு சொன்னேன், சமத்துவபுரங்களை சீரமைக்கிறோம் சொன்னா ஏதோ கட்டடங்களை சீரமைப்பது மட்டும் இல்ல, பிற்போக்கு தனங்களில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் மீண்ட இந்த தமிழினம் சற்றே தேங்கிவிட்ட நிலையையும் சீரமைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 1997 முதல் 2010 வரை கட்டப்பட்ட சமத்துவபுரங்களை 190 கோடி ரூபாயில சீரமைக்க இந்த அரசு உத்தரவிட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் சீரமைப்புன்ற பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு சமத்துவபுரங்கள் புது பொலிவை பெறும். சமத்துவபுரத்தை போல 2011 பிறகு கைவிடப்பட்ட மற்றொரு முக்கியமா ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அதுவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தான் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அதுல முக்கியமான ஒரு திட்டமாக ஒரு தனி சிறப்பு திட்டமாக இந்த திட்டம் இருந்துச்சு. ஊராட்சி அளவில் திட்டமிடுதலை ஊக்குவிச்சு அனைத்து துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து துறைகளின் திட்டங்களும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுச்சு. இத்திட்டத்தில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நூலகம் அமைச்சோம். அறிவு சார்ந்த இளைய சமுதாயம் உருவாக வழிவகை செஞ்சோம். ஆனால் அண்ணா 100 ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா 100 ஆண்டு நினைவு நூலகம் என்று ஏசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகமாக கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்தார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதையும் சீரழிப்பதற்கான முயற்சியில கடந்த கால ஆட்சி ஈடுபட்டுச்சு. அதையும் இப்போ சீர்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மீண்டும் புதுப்பொலிவு பெறுவது மூலமாக தமிழக கிராமங்கள் மிக சிறந்த வளர்ச்சியை நிச்சயமாக அடையும். இதேபோல் 1997 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நமக்கு நாமே திட்டம். இந்த திட்டமும் கடந்த 10 வருஷமா உடைக்கி போட்டு வச்சிருந்தாங்க. பொது சொத்துக்களை உருவாக்குறதுல பொதுமக்களுடைய பங்களிப்பை பரவலாக்குறதுல தற்சார்பு எண்ணத்தை வலுப்படுத்த உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் தான் நமக்கு நாமே திட்டம். அந்த திட்டமும் இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் நிகழ்ச்சி என்கிற காரணத்தால இந்த துறையின் மூலமாக கடந்த 10 மாசத்தில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் சாதனைகளையும் அதை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமாக தலைப்பு செய்திகளாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கடந்த ஓராண்டில் 3 ஊராட்சிகளுக்கு 6,970 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. இதில் கிராம ஊராட்சிகளுக்கு விடுவிக்கப்பட்டது மட்டும் 4,500 கோடி ரூபாய் ஆகும். மொத்தம் 14,32,204 ஊரக வீடுகளுக்கு 1,162 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் இணைப்புகள் ஓராண்டில் வழங்கப்பட்டிருக்கு. 2021-22 மட்டும் 5,696 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பணிகள் மற்றும் 54 பாலங்கள் அமைச்சு அதை அமைப்பதற்காக 2,223 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. இந்த அரசு நம்ம அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே
கடந்த ஆண்டுகளில் நிலுவையில் இருந்த 335,759 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. ஊரக பகுதிகளில் 289,887 வீடுகளை 8,017 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. 104,345 வீடுகளில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. 408,740 சுய உதவி குழுக்களுக்கு 21,392 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்கி மிகப்பெரிய சாதனையை நம்முடைய அரசு இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் கடந்த ஓராண்டில், அதாவது 2021-22 இந்த ஆண்டில் 23,841 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,821,037 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஒரே ஒரு துறையின் கீழ் கடந்த ஓராண்டுக்குள் செய்து தரப்பட்டவை மட்டும். இப்படி ஒவ்வொரு துறையாக நான் சொல்ல ஆரம்பிச்சா நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்திற்கு போய் நான் சேர முடியாது. அதனால்தான் தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறேன். 10 ஆண்டு காலமாக செய்து தர வேண்டிய திட்டங்களை, 10 வருஷமா செய்யாத திட்டங்களை 10 மாசத்துல செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் நம்ம ஆட்சி. இதை நீங்க நன்றா மனசுல பதிய வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் பல்வேறு துறைகள் சார்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறதுல நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 33 கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. பழங்குடியினர் நரிக்குறவர் நலவாரி அட்டைகள், பழங்குடியினருக்கு வீடுகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள், பண்ணை கருவிகள், வேளாண் இடுபொருள்கள், இலவச தையல் இயந்திரம், மாற்றுத் திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா என்பது மும்பையோ கொல்கத்தாவோ அல்ல, 1000 கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்றார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். எனவே கிராமங்கள் வளரணும், வளம் பெறணும். கிராமங்கள் வளர்ந்தால்தான் மாநிலங்கள் வளரும், மாநிலங்கள் வளர்ந்தால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி உண்மையானதாக இருக்க முடியும். ஆக வலுவான கிராமங்களுக்கு அடித்தளமிடும் வலுவான மாநிலங்கள் மட்டுமே நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும். மக்களிடம் செல், மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ், மக்களுக்கு பணியாற்று என்று பேரறிஞர் அண்ணா கூறியத மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்காக இயங்கக்கூடிய இந்த அரசு உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் நிச்சயமா உறுதியா நிறைவேற்றும். இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாறணும், அதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்களுடைய இலக்கு. அதைத்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபூர்வம் ஒன்றை திறந்து வச்சப்போ அவர் பேசினார். இந்திய நாடு விடுதலை அடைந்து பல்வேறு சட்டங்களும் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு இருந்தாலும் சாதியும் மதமும் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த சமத்துவபுரம் திட்டம். அது மட்டுமல்ல, சாதியும் மதமும் அற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவதோடு தமிழ்நாடே சமத்துவபுரமாக காட்சியளிக்க நாம் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் அறிவுரையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கித்தான் இப்போது சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படுகின்றன. அப்படி சீரமைக்கப்பட்ட ஒரு சமத்துவபுரத்தை இன்றைய நாள் நான் உங்கள் அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் திறந்து வச்சிருக்கிறேன். அண்மையில் தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக நான் துபாய் சென்றிருந்தேன். அங்குள்ள தமிழர்களை நான் பேசும்போது ஒரு கருத்தை எடுத்து சொன்னேன். சாதியால் மதத்தால் பிளவுபடாமல் தமிழினத்தை சார்ந்தவர்கள் என்ற உணர்வால் அனைவரும் ஒன்றுபடணும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களுக்குமான வளர்ச்சி என்று நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கு காரணமே சமத்துவ சிந்தனை தான். இந்த தமிழ்நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும், இந்திய நாடே சமத்துவ நாடாகவும் சமூக நீதி நாடாகவும் மாற வேண்டும். இதற்கு தமிழ்நாடும்
நமது திராவிட மாடலும் தொடர்ந்து வழிகாட்டும் என்று இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் காணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து இங்கே ஒரு எழுச்சி ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த துறையினுடைய அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.